ரோமானே பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டைல் இன் இந்தியா டெக்ஸ்டைல் இந்தியா ஷாப் பண்ண ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி சென்னை பதினேழு எஸ் எஸ் மியூசிக் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நலனி மேம் உங்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் உங்களை பத்தி நீங்க ஒரு வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணோன்னா என்னன்னு சொல்லுவீங்க நளினின்னா யாராவது ஒரு விஷயத்தை வந்து கேட்டால் உடனே அதை எடுத்து கொடுத்துருவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா ஆமா அது எனக்கு வந்து எனக்கு வந்து கொடுக்கறதுல ஹாப்பினஸ் அவங்களுக்கு வாங்குறதுல ஹாப்பினஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் அது செய்வேன் நான் ஹாப்பியாக பண்ணுவேன் அது சின்ன பொருளாக இருக்கட்டும் பெரிய பொருளாக இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டியெல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாருங்களேன் ஒருத்தங்க வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லும்போது அப்படியே கோல்டெல்லாம் வேறு எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக என் பொண்ணு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுருக்காங்க ஓரளவுக்கு தான் நீ பண்ணணும் அப்படின்னுட்டு பட் தோ அது வந்து என்னுடைய என்னுடைய பிறப்புலேயே வந்த ஒரு கேரக்டரு நிச்சயமாக நான் வந்து உதவுவேன் ரொம்ப உதவுவேன் மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் டாட்டரோட கண்ட்ரோல் கொஞ்சம் இப்போ இருக்குன்னு ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு விஷயங்களை ஏன் கொடுத்தீங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பொருள் ஆச்சுன்னு உங்கள் டாட்டர் உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா நிறைய விஷயங்கள் அதாவது அதாவது ஒரு வாட்டி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸாரீ வாங்கி கொடுத்தாங்க அந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தான் எனக்கும் ஒன்றும் பெரிய இதாக தெரியல என்ன பண்ணாங்க வீட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த சாரீஸ்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது வந்து என்னுடைய தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னாங்க பார்த்துட்டே இருந்தவுடனே ஐயோ இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க அப்படி அதுதான் எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டேன் அது எனக்கு அந்த நேரத்தில் தெரியாது இது என் பொண்ணு எனக்கு கொடுத்த சாரின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த சாரீ அப்புறம் ஒரு நாள் ப்ளவுஸ் எல்லாம் எடுக்கும்போது எங்கள் என்னோடய சாரீ எங்கள் சாரீ எங்கே அப்படின்னு கேட்டால் அது உன்னோட சாரியா நான் இல்லைம்மா அது என் சாரின்னு நினச்சி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஸோ அவள் அப்படியே ஒரு டென்ஷன் ஆகுவா

இந்த காலை எல்லாம் முடிச்சுட்டு த்ரீ டுவெண்ட்டிக்கு ப்ரேயர்ஸில் உட்காருவேன் நான் என்னுடைய குரு இருக்காங்க அவங்க வந்து விமலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து லக்ஷ்மி நாமம் வந்து எனக்கு பாராயணம் பண்ண சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லலிதா நாமம் லக்ஷ்மி சாஸ்டரநாமலாம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து என்னை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்குது கொண்டு போயிட்டு இருக்குதுன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் நன்றி சொல்ல நிறைய விஷயங்கள் சாரின்றதை விட நன்றிகள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒரு சின்ன விஷயம் இப்போ ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில் யாராவது வந்து இதை எடுத்து அந்த சைடு வச்சாங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் நான் வந்து வேறு வேறு மாதிரி ஒரு நளினியாக இருப்பேன் நான் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார் மேம் கருமாரியம்மன் நீங்க நிறைய கடவுள் ரோல் பண்ணியிருக்கீங்க இப்ப இருக்கிற ஆக்ட்ரஸ்ல எந்த நடிகை எந்த கடவுள் ரோல் பண்ணா நல்லா இருக்கும் ரம்யா கிருஷ்ணன் அம்மன் தினமும் எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க 7:30 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் எது

ஃபஸ்ட் கேமரா வந்து பாநிலகனன் சாரோடைய இது பண்ணிட்டேன் குமரிக்கண்டம் சொல்லிவிட்டு உலகத்தமிழர் மாநாடுக்காக நைன்டீன் எயிட்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்னி சம்பத் மாஸ்டர் வந்து எனக்கு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணி ஒரு சாங்கு விஜிபியில் பண்ணோம் அதுதான் நான் வந்து முத முதல்ல கேமராவை பார்த்தது அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்தது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ட்ரம்ஸ் மேலெலாம் நான் ஆடுவேன் அந்த சாங்கு அது வந்து உலகத்தமிழர் மாநாடுக்காக நடந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ சினிமானா எவ்வளோ ப பிரமாண்டமாக பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒதுங்க ஒதுங்கினேன் ஆனால் அந்த தான் என்றைக்கி என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு சினிமாவில் இருந்த காலம் சினிமா விட்டு விலகி இருந்த காலம் இது ரெண்டுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுங்கள் சினிமாவில் இருந்த காலம் வந்து உண்மையிலேயே நான் அனுபவிக்கலை ஆக்சுவலி சினிமா வந்து நான் அனுபவிக்கலை ஏன்னா அந்த ஏஜ் எனக்கு அப்படி நான் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அந் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கைன்னா அந்த கல்யாணம் பண்ணிட்டு போன காலம் தான் சொல்லுவேன் பட் இப்போ திரும்பவும் நான் வந்து சாதிக்க பிறந்திருக்கேன்றது எனக்கு என்னையே தெரிய வச்சது வந்து இந்த ட்வெண்ட்டிலேயே இந்த டூ தௌசண்ட்லேருந்து இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பாக இருக்குது அண்ட் ஓவர் ஒரு தான் என்னால் தனியாக முடிவு எடுக்க முடியும் எனக்கு யாரும் தேவையில்லை என்னோட முடிவு என்கிட்ட தான் இருக்குது நானே ராஜா நானே மந்திரின்ற ஒரு காலம் தான் இது நிறைய ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க பட் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் யார் மேம் எல்லாருமே பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் ஏன்னா எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அந்த சமயத்தில் வந்தவங்க எயிட்டிஸில் தான் எல்லாருமே வந்தவங்க மோகனாக இருக்கட்டும் சத்யராஜனாக இருக்கட்டும் பிரபுனாக இருக்கட்டும் சுரேஷ் பாண்டியன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இதில் அந்த கே அந்த கேப்பில் தான் வந்தோம் ஸோ இவங்க அவங்கலாம் இல்லை எனக்கு பிகாஸ் சினிமா வந்து நான் ரொம்ப நேசித்ததில்லை அதனால எனக்கு அவ்வளோ தெரியல நீங்கள் ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த காலத்தில் உங்கள் கோஸ்டார்ஸ் எல்லாரையுமே நீங்கள் அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க ஸோ அப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் திட்டுவாங்க அது என்னன்னா சில சமயம் அந்த மூட் சாங்கு கனவு சாங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி அடவாக இந்த மாதிரி பிடிச்சிக்குவானுக்கா இங்கே வந்து அண்ணா சொல்லாமல் பிடிமா அப்படின்னு வாங்க பட் அது ரொம்ப லைவாக இருந்துச்சு எல்லாருமே வந்து ரொம்ப பிரதர்லி அஃபெக்ஷன் இப்போ விஜயகாந்த் அன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பதிமூணு பதினாலு படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பிரதர்லி அஃபெக்ஷனாக இருப்போம் நாங்கள் நீங்கள் ஸ்டோரி டெய்லிங் நல்லா பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அதுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து உங்களுக்கு வந்தது ஸ்கூலில் ஸ்டோரி டெய்லரில் நான் ஸ்கூல் வந்து எயித்து வரைக்கும் தான் படித்தேன் அதுக்கு மேலே படிக்கலை எனக்கு வந்து என்னோட பேரன்ங்க பிறந்த உடனே இந்த கோவிட் டைமில் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க யூகேயில் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க கேட்பாங்க தான் எதாவது கதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சரி கதை சொல்கிறது வந்து சும்மா சாதாரணமாக சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கே கேப் சேலர்னால் அந்த கேப்பெல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு விழுந்து அந்த மாதிரிலாம் சொன்னேன் கேப்போ கேப் பண்ணிட்டுலாம் போகிறாங்க அப்படின்னு இந்த தொப்பி விற்கிறது இந்த காக்கா வடை சுடுற கதை இது எல்லாத்தையும் வந்து அந்த வயதான பாட்டி மாதிரியே காக்கா வடை சுடுது அப்படிலாம் சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு என் பேரனுக்கு ரெண்டு பேரும் நல்ல விபூதியெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு அப்போ தான் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க என்ன மாரல் ஸ்டோரி இன்றைக்கி அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ என்னுடைய அறுபது வயசுக்கு மேலே ஸ்டோரி டெல்லராக வா ஆகணும்னு நான் இப்போ நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பிஃபோர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் எந்த மாதிரியான இம்பாக்ட் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்திருக்கு பிஃபோர் லாக்டவுன் வந்து நான் செவன் இயர்ஸாக ஹைதராபாதில் இருந்தேன் ஸோ ஆக்சுவலி நான் வந்து பையனோட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மார்ச் வந்தேன் நான் சென்னைக்கு அந்த நேரம் பார்த்து ட்வெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி எனக்கு டிக்கெட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டாங்க பட் எனக்கு வந்து உண்மையிலேயே வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ வாஸ் என்ஜாயிங் என்னோடய வீடு வந்து திருப்பி நான் எல்லோரும் ரெனோவேட் பண்ணி ரெடி பண்ணி அந்த டைமை வந்து நான் எனக்காக நான் ஒரு நேரமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த நேரத்தில் தான் நான் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன் சினிமாவை ரசிக்க ஆரம்பித்தேன் சினிமாவை நேசிக்க ஆரம்பித்தேன் அந்த கோவிட் வந்து என்னை மாற்றுச்சு சினிமா இண்டஸ்ட்ரி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சான்ஸே இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க எயிட்டிஸ் தான் வந்து கோல்டன் பீரியட்னு நிச்சயமாக கோல்டன் பீரியட் தான் ஏன்னா அந்த யூனிட்டி வந்து இன்னைக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் வேறு லெவல் பிகாஸ் எல்லோருமே வாழ்கிறாங்க நாங்களாம் ஹீரோயின்னாக ஹீரோயின் மாதிரி தெரியும் இதுதான் ஹீரோயின் இதுதான் ஹீரோன்னு தெரியும் ஆனால் இப்போ வந்து ஹீரோயின் தெரியுத விட அந்த கேரக்டர் தான் வந்து பேசப்படுறது ஸோ வந்து சக்ஸஸ் வந்து இப்போ தான் நினைக்கிறேன் நான் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க பட் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னால் எதை சொல்லுவீங்க கலைமாமணி சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கு நந்தி அவார்டு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே எனக்கு அந்த நந்தி ரொம்ப பிடிக்கும் அந்த நந்தி அவார்டு மட்டும் நம்ம வாங்கலேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ நான் தெலுங்குல வந்து ஒரு சீரியல் பண்ணதில் எனக்கு பெஸ்ட் காமெடின்னு சொல்லிவிட்டு நந்தி அவார்டு கொடுத்தாங்க டூ தௌசண்ட் உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க பேசவே மாட்டேன் யாருக்கிட்டையும் அந்த காலத்து ஹீரோயின்களுக்கும் இந்த காலத்து ஹீரோயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வெரி ப்ரில்லியன்ட் வெல் எஜுகேட்டட் அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேணும்னு தெரியும் எப்போ அது வேணும்னு தெரியும் அது எப்படி எடுத்துக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியும் தினோ ஹவு டு ரீச் த பீப்புள் ஆக்சுவலி இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போ இப்போ நான் இப்போ ஊர்வாசி இப்போ மற்றவங்களாம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கெட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ண கூட எங்களுக்குலாம் தெரியாது இந்த வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருக்கட்டும் ஆனால் இப்போ இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு ஹீரோயின்ஸு சீரியல் ஆர்ட்டிஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஃபோன்லேயே தான் வாழ்கிறாங்க டிக்டாக்ன்றாங்க என்னமோ ரீல்ஸுன்றாங்க ஆடுவாங்க பாடுவாங்க தனியாக எனக்கு வந்து பைத்திய மாதிரி தெரியும் என்னென்னோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அதெல்லாம் இங்கே கேமரா முன்னாடி நடித்தா கூட நல்லாயிருக்குமே அப்படின்னு நினப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியெல்லாம் வந்து நான் இவங்க ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பிரில்லியன்ட் இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே உங்ககிட்ட நிறைய டேரக்டர்ஸ் நிறைய படங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் மிஸ் பண்ண ஏதாவது ஒரு படம் ஐயையோ இந்த படத்தை நடிச்சிருக்கலாமே இப்போ யாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை டேரக்டர்ஸ்டு ஸ்டோரி சொல்லும்போது நான் கேட்குற இதுலேயே இருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா ஓகே பண்ணுறது தான் அந்த மாதிரி மிஸ் பண்ண படங்கள் அப்படின்லாம் நான் நினச்சதே இல்லை வந்த வரைக்கும் ஓகே இப்போதுமா அம்மா தான் கேட்பேன் எங்கள் அம்மாகிட்ட இந்த படத்தோடு இல்லை நான் திருப்பி நான் வந்து நடிக்க விட மாட்டேன்ல என்னை வந்து படிக்க வைப்பேன் அப்படி தான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படியே சொல்லி சொல்லி நூறு படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன் நான் ஸோ அதனால் ஒரு பெரிய இம்ப்ரெஷன்லாம் கிடையாது ஆனால் ஆக்சுவலி இப்போ இருக்குது எனக்கு நிறைய பண்ணணும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு இப்போ இருக்கிற ஆசை இப்போ இருக்கிற ஹீரோஸ்க்கு அம்மாவாக நடிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தளபதி விஜய் தலை அஜித் இவங்க ரெண்டு பேரில் யாரோட அம்மாவை நடிக்க ஆசைப்படுவீங்க எல்லா நடிகரோட அம்மாவாக நடிக்க தான் ஆசைப்பட்றேன் தனுஷோட அம்மாவும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு பிளேஸ் எது இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சு எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன் உக்ரைன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நான் ஆசைப்படுறத சென்னையில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னை உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் யார் மேம் ராஜாண்ண ராஜாண்ண யேசுதாஸ் தாசேட்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவிட்டி டிப்ரெஷன் இதை பற்றி உங்கள் கருத்து என்னை எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த டிப்ரெஷனில் இருந்த ஒரு அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு பிள்ளைங்களால தான் வந்து ஆனால் உண்மையிலே பாவம் என் குழந்தைங்க தான் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நான் காட்டுவேன் பிகாஸ் உங்களால் தான் என் லைஃப் இப்படி ஆகிடுச்சி அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன் அது ரொம்ப நாளெலாம் அது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டிப்ரெஷன் போக்குறதுக்கு நிறைய மார்க்ஸ் இன்றைக்கூட என் பையன் பார்த்திங்கன்னா இவ்வளோ சர்ட்டிஃபிகேட் இருக்கும் அவங்ககிட்ட சார்ட்டட் அக்கௌண்ட்லேயே அவன் வந்து அவ்வளோ கோர்ஸ் முடிச்சிருக்கான் அவனுக்கு தெரியாததே கிடையாது அந்த அளவுக்கு படிச்சிருக்கான் என் பையன் இன்னும் வந்து சர்டிஃபிகேட் தான் எனக்கு வந்து என்னுடைய பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட்டே பண்ணுவான் அவன் இங்கே ஜெர்மனில் எழுதியிருக்கேம்மா லண்டனில் எழுதியிருக்கேன் யூஎஸில் எழுதியிருக்கேன் யூகேல எழுதிருக்கேன் அதுவும் எழுதி சிஏ எழுதுவான் எழுதி எழுதி அந்த சர்டிஃபிகேட் தான் அனுப்பியிருப்பான் உங்கள் கிட்டே நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு பழக்கம் என்ன எல்லாரையும் நம்புறது ஜெயலலிதா அம்மாக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்னா என்ன சான்ஸே இல்லை என்னோட பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அவங்க வர முடியல ஆக்சுவலி அவங்க அன்றைக்கி வந்து கொடநாடு கிளம்புறாங்க ஆனால் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களை வர சொன்னாங்க நாங்கள் போனோம் நாங்கள் போகும்போது ஒரு மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லை என்னோடய ரெண்டு சம்மந்திக்கிட்டேயும் சொன்னாங்க ரொம்ப தைரியசாலியான ஒரு பொண்ணு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியும் இல்லை வேண்டாமா நான் கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி என்கிட்ட தைரியமாக பேசின ஒரு கேரக்டர் நளினியை வந்து நீங்கள் லேசாக நினைக்காதிங்கன்னு சொல்லிட்டு என்னை பற்றி ரொம்ப பெருமையாக என்னோடய ரெண்டு சம்பந்திக்கிட்டேயும் பேசினாங்க என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்னா இது தான் இதை விட எதுவுமே கிடையாது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபேன் மொமெண்ட் ஏதாவது இருந்திருக்கா மேம் ஃபேன்ன்றதை விட நான் இங்கே ஸ்கூலில் என்னோடய கிளாஸில் படித்தவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு இருபது இருபத்தி ஒரு பேர் ஒரு மாதிரி ஒரு கேங்காக இருக்கும் அவங்களோட தான் நான் வந்து எல்லா கோயில் குளம் திவ்ய தேசம் எல்லாம் போயிட்டே இருப்பேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு நான் மீட் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் அவங்க மட்டும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை பட் நான் எப்போவுமே என்னோடய ப்ரேயரில் வைப்பேன் நான் அவளை பார்க்கணும் சாந்தியை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எதார்த்தமாக நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறோம் என் கிளாஸ்மேட்ஸோடு நாங்கள் போகிறோம் திருவாரூர் போகிறோம்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது அந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு ஃபோன் கொடுத்தார் என்கிட்ட மேடம் இவங்க வந்து உங்களோட படித்தாங்களாம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க நசன சார் என்னோட நிறைய பேர் படித்தாங்க அண்ட் மோரோவர் நான் அவ்வளோ அவ்வளோலாம் படிக்கவும் இல்லை ஏன்னா என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியாது யாரையும் இல்லைம்மா அவங்க வந்து உங்களோட பேர் ராணின்னு சொல்லி உங்களோட தான் படிச்சுருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க பேசுனா நான் இங்கே யார் தேடிகிட்டு இருக்கேனோ அந்த சாந்தி வந்து அந்த லைனில் இருக்கா அவள் யூஎஸில் இருக்கா பேசுகிறாங்க கனெக்ட் ஆகிறாங்க எனக்கு எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்னா அதுதான் ஐ வாஸ் க்ரைங் லிட்ரலி பிகாஸ் நான் அவளை தேடிக்கிட்டே இருக்கேன் சாந்தி எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லை அது நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அவங்க அந்த ஹோட்டல் ஓனரோட ஃப்ரெண்டு தான் இவளோட ஹஸ்பண்ட் போல இருக்குது அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு கேள்வியாக உங்கள் அக்கா வந்து பிரெயில் எழுதுவாங்க ஏன்னா உங்கள் அக்காவுக்கு வந்து ப்ளைண்ட் அவங்க ஆக்சுவலி எழுதுவாங்கன்னா ஆமாம் நான் தான் அந்த சாந்தி தாண்டி அந்த சாந்தி தான் நாங்கள் வந்து ஒரு திருச்சூரில் சிவாஜி சார் விஜய் அம்மா மாதிரி ஒரு முக்கால் மணி நேரம் ஃபோன்லேயே அழுது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம் வெயிட்டிங் அவள் இந்தியா வர்றதுக்காக வெயிட்டிங் என்னை பார்க்குறதுக்காக வருவா ஸோ அது வந்து ஒரு நிச்சயமாக எனக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னால் எதை சொல்லுவீங்க நான் ரொம்ப நல்லவேன்னு எனக்கு தெரியும் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்க ஆசைப்படுறீங்க அதை சொல்கிறேன்னா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப புத்திசாலி அண்ட் மோர் ஓவர் இப்போ சொல்கிறாங்க ஸ்பென் த்ரிஃப்ட் நானும் உண்மையிலேயே ஸ்பென் த்ரிஃப்ட் தான் நான் இவ்வளோ காசு வாங்கினேன்னா அதில் முக்கால்வாசி என் புடவைக்கே அழிச்சிடுவேன் நான் ஆனால் சேவிங்ஸ் எனக்குலாம் தெரியாது ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வர்றதுக்குள்ளே சேவிங்ஸும் அதுவும் இதுவும் ஷேர்ஸ்ன்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஸோ உண்மையிலேயே பிரில்லியன்ட் அவங்கெல்லாம் வந்து இப்போ நமக்கு குரு நம்மளாம் வந்து சிஷியர்கள் தான் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இப்போ வர ஆஃப் டு ஸ்கின் கேர் ரொட்டீனை பத்தி சொல்லுங்க எப்படி இந்த வயசுலயே உங்க ஸ்கின் இவ்வளோ அழகா இருக்கு நான் இந்த ஃபேஷியல் அதெல்லாம் பண்ண மாட்டேன் டெய்லி வந்து பாலேடு ஓட்ஸ் டெய்லி போடுவேன் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேற கெட்டக்காரிய நடந்தா கூட நான் இதெல்லாம் போட்டுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு தான் நான் போவேன் வேறு எல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன் நீங்க ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த டைம்ல எந்த ஹீரோயினை பார்த்து இவ்வளோ ஸ்கின் கேருக்கு இம்பார்டன்ஸ் தராங்களேன்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்க அப்போல்லாம் யாருமே ஸ்கின் கேர் எடுத்தது இல்லை இந்த ஜிம்முக்கு போனது இல்லை டயட் இருந்தது இல்லை எதுவுமே கிடையாது இப்போ தான் வந்து பயங்கரமாக ஃப்ரீக்காக ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறாங்க அப்போல்லாம் நாங்கள் யாருமே இல்லை விட்டால் போதும் சாப்பிட்லான்னு தான் இருப்போம் நாங்கள் அப்படி இல்லை இல்லை ஏன்னா இல்லை பிகாஸ் எல்லாேருமே வந்து சின்ன இல்லை இப்போலாம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு மேலே தான் நடிக்கவே வராங்க அப்போ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம் நடித்து முடித்து கல்யாணம் பண்ணி செட்டிலாக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அவ்வளோலாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் ரொம்ப பிடிச்சி குக் பண்ணுற ஒரு டிஷ்னால் எதை சொல்லுவீங்க சாம்பார் உருளைக்கிழங்கு சூப்பராக பண்ணுவேன் உங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னைக்கும் நீங்கள் இதே ஹாப்பினஸோடு இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மேம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்ததுக்கு எஸ்எஸ் மியூசிக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்